வணக்கம். ஒரு குடும்பம் பொருளாதார சிக்கலில் மாட்டிக்கிறாமல் இருக்கிறதுக்கு என்ன பண்ணணும்? ரெண்டே ரெண்டு தான். ஒன்று, செலவை குறைக்கணும், இல்லைன்னா வருமானத்தை அதிகரிக்கணும். புத்திசாலி ரெண்டையுமே பண்ணுவான். இப்போ இதே தான் வந்து நாட்டுக்கும் பொருந்தும். செலவு அப்படின்றது இம்போர்ட்டு, வரவு அப்படின்றது எக்ஸ்போர்ட்டு. வருஷ வருஷம் மாதம் மாதம் எக்ஸ்போர்ட்டு அபரிமிதமாக வளருது அப்படின்னு மத்திய அரசு தொடர்ந்து அந்த டேட்டாவெல்லாம் கொடுத்துட்டே இருக்காங்க. ட்விட்டரில் பார்த்தோம் அப்படின்னா பெரிய அளவில் அந்த டேட்டா வந்து ரிலீஸ் ஆகிட்டே இருக்கும். நரேந்திர மோடி பிரதமராக பதவி ஏற்கும்போது என்ன மாதிரியான எக்ஸ்போர்ட் இருந்தது, இப்போ எவ்வளோ பர்சன்டேஜ் க்ரோ ஆகிருக்கு அப்படின்றதெல்லாம் கம்பேர் பண்ணி போடுவாங்க. அதெல்லாம் உண்மை தான், நான் இல்லைன்னு சொல்லலை. பட் ஆனால் அதே நேரத்தில் இறக்குமதியும் கண்ணா பின்னான்னு உயர்ந்திருக்கு அப்படின்றதான் வந்து உண்மை. இந்த டேட்டா வந்து பெரிய அளவில், இறக்குமதி டேட்டா பெரிய அளவில் மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்கப்படலை அப்படின்றதான் வந்து உண்மை. சைனா இந்தியா அந்த ட்ரேடு எப்படி இருக்குது அப்படின்றத பற்றி ஒரு ஆர்டிக்கல் வந்து படித்தேன். அந்த ஆர்டிக்கல் படிக்க படிக்க எனக்கு அப்படியே ஷாக்காக இருந்தது. என்ன அப்படின்னா, ஃபினான்ஷியல் இயர் 21 நாம் சைனாவிலேருந்து 484,000 கோடி, அதாவது 4.84 லட்சம் கோடிகள் அளவுக்கு பணத்தை செலவு பண்ணி பொருளை வந்து இம்போர்ட் பண்ணியிருக்கோம். அடுத்த வருஷம் இது அப்படியே 7 லட்சம் கோடி ஆகிடுச்சு. என்னென்ன பொருள் இம்போர்ட் பண்ணியிருக்கோம், ஏன் இவ்வளவு காசு நாம் செலவு பண்ணணும், ஒரு வருஷத்துக்கு இவ்வளவு பணத்தை கொட்டி கொடுத்து தான் நாம் இந்த பொருளெல்லாம் சைனாலேருந்து வாங்கணுமா, உள்நாட்டில் கிடைக்காதா அப்படின்னு சொல்லி, என்ன பொருள் அதிகமாக இம்போர்ட் பண்ணியிருக்கோம், எதுக்கு நம்ம இவ்வளோ செலவழிச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லி லிஸ்ட் எடுத்து பார்த்தா அது இன்னும் பெரிய ஷாக்கிங். ஏன் அப்படின்னா, அந்த பொருள் எதுவுமே வந்து நம்மகிட்ட கிடையாது, பெரிய அளவில் நம்ம தேவைக்கு ஏற்ற அளவு கிடையாது, நாம் அங்கேருந்தால் இம்போர்ட் பண்ணியே ஆகணும், வேறு வழியும் இல்லை. உதாரணம் அந்த மினரல் ஃபியூவல், மினரல் ஆயில், கெமிக்கல், ஃபெர்டிலைசர், பிளாஸ்டிக், அயர்ன் அண்ட் ஸ்டீலு, எலக்ட்ரிக்கல் மெஷினரி அண்ட் எக்யூப்மெண்ட் எல்லாம் அங்கே தான் கிடைக்கும், அங்கே தான் ரேட்டும் சீப்பு. ஸோ இது எல்லாம் நம்ம இம்போர்ட் பண்ணியே ஆகணும் அப்படிங்கிற சூழல். அப்போ நமக்கு இருக்கக்கூடிய ஒரே ஆப்ஷன் என்ன, நம்ம வருமானத்தை பெருகணும், அதாவது எக்ஸ்போர்ட்டை இன்க்ரீஸ் பண்ணணும். இதுக்கு தான் மத்திய அரசு இன்னும் பல முயற்சிகளை வந்து எடுத்துக்கிட்டு இருக்காங்க. இந்தியன் எம்பசி, நிறைய எக்ஸ்போர்ட் ப்ரமோஷன் கவுன்சிலு, ஃபியோ உட்பட பலரும் இணைஞ்சு இந்த வேலையை வந்து செய்கிறாங்க. மினிஸ்ட்ரி ஆஃப் காமர்ஸ் இதுக்கு தான் வந்து நிறைய முயற்சிகளை எடுத்துகிட்டு இருக்காங்க. பட் ஆனால் அது வந்து நிறைய பேர் இந்த மாதிரி முயற்சிகள் எடுக்கிறது வந்து தெரியவே இல்லை. ஃபியோவோட ட்விட்டர் அக்கௌண்ட்டை போய் பாருங்கள், ஃபாலோவர்ஸ் பாருங்கள். இன்றைக்கி பெரிய பெரிய சினிமா சினி ஆக்டர்ஸ் ஆக்ட்ரஸ்க்கு இருக்கக்கூடிய ஃபாலோவர்ஸில் 1/10 கூட கிடையாதுங்க. இதுதான் வேதனையான ஒரு விஷயமா. நான் திருப்பி திருப்பி பார்த்தேன், என்னடா இவ்வளோ பேர் தான் இருக்காங்க அப்படின்ட்டு. ஸோ அதில் தான் வந்து நமக்கு செய்திகள் கிடைக்குது. சரி, அதை விடுங்க, ட்விட்டர் வேண்டாம். ஃபியோவோட வெப்சைட்டில் போய் பார்க்கலாம். நம்ம என்ன பொருள் ஏற்றுமதி பண்ண போகிறோமோ அந்த பொருளுக்கான கரஸ்பாண்டிங் எக்ஸ்போர்ட் ப்ரமோஷன் கவுன்சில் இருக்கும் தெரியுமா, அங்கே போய் பார்க்கலாம். ஃபுட் ப்ராடக்ட் பண்ண போகிறோமா, அப்பீடாவை ஒரு நாளைக்கு ஒரு தடவை விசிட் பண்ணலாம். சரி வேண்டாம், ஒரு வாரத்தில் 2 நாளாவது அதில் போய் பார்த்து என்ன நடக்குது ஏது அப்படின்றத வந்து புரிஞ்சுக்கலாம். இதை நான் என்னோடய செமினாரில் தொடர்ந்து சொல்வேன், இப்போ அதைத்தான் உங்களுக்கும் சொல்கிறேன். ஸோ அங்கே போய் பார்க்கும்போது தான் உங்களுக்கு உலகத்தில் என்ன நடக்குது அப்படிங்கிறது தெரியும். நான் திருப்பி திருப்பி சொல்கிற விஷயம் என்னென்னா, அந்த சீரியல், அதுக்கப்புறம் இன்றைக்கி இருக்கக்கூடிய பாலிடிக்ஸு, சினிமா, கிரிக்கெட்டு, இதையெல்லாம் நீங்கள் என்ஜாய் பண்ணுங்கள். ஆனால் கொஞ்சம் டைம் மட்டும் குறைச்சிக்கங்க. அதுதான் நான் உங்கள்கிட்ட ரிக்வெஸ்ட் பண்ணுறது. டயத்தை குறைச்சிட்டு அந்த நேரத்தை இதில் செலவழிங்க. நம்மளோட வருமானத்தை அதிகரிச்சுக்கிறதுக்கு என்ன வழியோ அதில் செலவழித்தோம் அப்படின்னா தான் வந்து நாம் சஸ்டெயின் பண்ண முடியும். இப்போ இலங்கைக்கு என்ன நடந்ததுன்னு தெரியும். இலங்கையில் உள்நாட்டு உற்பத்தி கிடையாது ஒரு சில பொருட்களுக்கு, ஒரு சிலன்னு சொல்ல முடியாது, பல பொருட்களுக்குன்னே சொல்லலாம். ஸோ அது எல்லாம் அவங்க இம்போர்ட் டிபெண்ட் பண்ணியிருந்தாங்க. இம்போர்ட் பண்ணுறதுக்கு என்ன ஆகும், ஃபாரின் ரிசர்வ் வந்து வெளியே போகும். ஓவர் எ பீரியட் ஆஃப் டைம் என்ன ஆச்சு, கடன் அதிகமாச்சு, அவங்களால் அத்தியாவசிய பொருளை வாங்க முடியாத சூழல் ஆச்சு. கப்பல், அதாவது எண்ணெய் கப்பல் வந்து துறைமுகத்தில் நிற்குது, காசு கட்டினா தான் அதை வந்து இறக்க முடியும், ஆனால் கொடுக்கறதுக்கு பணம் இல்லை கவர்மெண்ட்டுக்கிட்டே. ஸோ இதுதான் வந்து சூழல். இதே மாதிரி சூழல் நமக்கும் வந்துடக்கூடாது. ஏன்னா சைனாவிலேருந்து பல பொருட்களை இம்போர்ட் பண்ணுறோம், அது நம்ம நாட்டில் கிடைக்காத பொருள், நாளைக்கு அதை வந்து இம்போர்ட் பண்ணுறதுக்கு நம்மக்கிட்ட பணம் இல்லைன்னா என்ன பண்ணுறது? சிலர் நினைக்கலாம் நம்மக்கிட்ட தான் $500 பில்லியன் வந்து ஃபாரின் ரிசர்வ் இருக்குது அப்படின்ட்டு. இன்னொரு விஷயம் நமக்கு தெரியாமல் ஒன்று நடந்துகிட்ருக்குது. இன்றைக்கி நிறைய எஃப்ஐஎஸ்எஸ் வந்து, அதாவது ஃபாரின் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸ், ஷேர் மார்க்கெட்டில் வந்து அவங்க வித்துட்டு பணத்தை எடுத்துகிட்டு போயிட்டே இருக்காங்க. அந்த நம்ம வச்சுருக்கக்கூடிய அந்த சர்ப்ளஸ் வந்து குறைஞ்சிட்டே இருக்குது வேகமாக. ஸோ ஷேர் மார்க்கெட் ரொம்ப கீழே போனதுக்கப்புறம் திருப்பி இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. நான் அது இல்லைன்னு சொல்லி சொல்லலை.
பட் ஆனால் இன்றைக்கான நிலைமை உலகத்தில் எப்படி இருக்குது, இன்ஃப்ளேஷன் ஹையாக இருக்குது. ஸோ இதெல்லாம் வந்து ஒரு கத்தி மேலே நடக்கிற மாதிரி தான் இன்றைக்கி வந்து வேர்ல்டு எக்கனாமிக் வந்து இருக்குது, இந்தியா உட்பட. பட் இன்னும் நாம் பல பொருட்களுக்கு இம்போர்ட்டை நம்பி இருக்கோம் அப்படின்றது வந்து நிதர்சனம். அதுவும் சைனா மாதிரியான ஒரு டேஞ்சரஸ் கண்ட்ரியை நம்பி இருக்கோம் அப்படின்றது வந்து நிதர்சனம். ஸோ அதனால் எப்போவுமே நாம் வந்து செலவு கட் பண்ண முடியாத சூழலில் இருக்கும்போது வரவை அதிகப்படுத்துகிறதுக்கான முயற்சிகள் எடுக்கணும். ஸோ இது ஒரு கூட்டு முயற்சியாக தான் பண்ணணும். இது வந்து யாரோ ஒருத்தர் ஒரு கார்ப்பரேட் பண்ணோம், கவர்மெண்ட் பண்ணுன்னு விட்டுறாமல் நீங்களும் நானும் நமக்கு ஒரு ஐக்கோடு வச்சுக்கிட்டு நம்மளால் என்ன முடியுமோ ஒரு சின்ன பொருளை ஏற்றுமதி பண்ணுறதன் மூலியமாக, இதே மாதிரி 1000 பேர் பண்ணாங்கன்னு வைங்க, 100,000 பேர் பண்ணாங்கன்னு வைங்க, ஸோ அது பெரிய அளவில் அந்நிய செலவணியை உள்ளே கொண்டு வரும். இதை கொஞ்சம் திங்க் பண்ணுங்கள். அப்புறம் July 1-5 ஆன்லைன் மூலியமாக ஒரு ஃப்ரீ எக்ஸ்போர்ட் செமினார் இருக்குது. ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு ஃப்ரீ எக்ஸ்போர்ட் செமினார்னு வாட்ஸ்அப் பண்ணி நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணிக்கலாம். தேங்க்யூ.